ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் யூசிங் ஃபைனல் வித் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஜாவா. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக்கு யூசிங் ஃபைனல் வித் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி ஃபைனல் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் ஃபைனல் இஸ் எ கீவேர்ட் இன் யூஸ் ஜாவா ஃபார் ரெஸ்ட்ரிக்டிங் சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இங்கே ஃபைனல்ன்ற கீவேர்ட் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் போது சில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக தான், ஃபங்க்ஷனில் இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாதுன்னு சில சில ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக தான் ஃபைனல்ன்ற கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைனல் கீவேர்ட் வித் இன்ஹெரிட்டன்ஸ், ஃபைனல் கீவேர்ட் இஸ் ஃபைனல், தட் இஸ் வி கனாட் சேஞ்ச். அதாவது ஒரு இந்த ஃபைனல்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது எக்கானது கொண்டும் அதில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. You can use final keywords for variables, methods and class. அதாவது final keywords எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், வேரியபிள்ஸுக்கு கொடுத்துட்டாலும் சேஞ்ச் பண்ண முடியாது, மெத்தட்ஸில் கொடுத்தாலும் சேஞ்ச் பண்ண முடியாது, அண்ட் தென் கிளாஸில் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியாது. இஃப் யூ யூஸ் த ஃபைனல் கீவேர்ட் ஃபார் த இன்ஹெரிட்டன்ஸ் தட் யூ ஆர் டிக்ளேர் எனி மெத்தட். அதாவது நம்ம ஃபைனல் கீவேர்ட் இன்ஹெரிட்டன்ஸில் யூஸ் பண்ணாங்களா, நம்ம எந்த இடத்துல வேணால் டிக்ளேர் பண்ணிக்கலாம், பேஸ் கிளாஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி டிரைவ் கிளாஸ். அது பேஸ் கிளாஸ்லேயும் நம்ம பண்ணிக்கலாம், அண்ட் தென் டிரைவ் கிளாஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். வி கேன் டிக்ளேர் த ஃபைனல் மெத்தட் இன் எனி சப் கிளாஸ். அதாவது நம்ம ஃபைனல் ஃபைனல்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு ஒரு மெத்தடை எந்த சப் கிளாஸில் பண்ணாலும் ஃபார் விச் வி வாண்ட் தட் எனி கிளாஸ் எக்ஸ்டெண்ட் இஸ் சப் கிளாஸ். அதாவது என்ன பண்ணலாம், அதில் இருக்கிற டேட்டாவை இந்த சப் கிளாஸ் மூலிமா நம்ம அதர் கிளாஸுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஃபைனல்ன்ற கீவேர்டு வச்சுருந்தாலும் அந்த மெத்தடில் இருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், எனி அதர் சப் கிளாஸ்லேயும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் நான் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். டிக்ளேர் ஃபைனல் வேரியபிள் வித் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் பேரண்ட்டு, இது வந்து வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, வேரியபிளில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபைனல்ன்ற கீவேர்டு கொடுத்துருக்கோம். நான் இங்கே கொடுத்துருக்கேன் கிளாஸ் பேரண்ட்ன்றது அதே பேஸ் கிளாஸ், இங்கே ஃபைனல்ன்ற கீவேர்டு கொடுத்தாச்சு ஃபைனல், அண்ட் தென் ஸ்ட்ரிங்ன்றது என்ன அது டேட்டா டைப்பு, ஏ ஈக்குவல் டு வேரியபிள் ஈக்குவல் டு சம்திங். ஏல வந்து நான் ஸ்ட்ரிங்காக வந்து பேரண்ட் கிளாஸ் வேரியபிள் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் சைல்டுன்றது என்ன, இதுன்றது பேஸ் கிளாஸ், எக்ஸ்டன்ஸ் பேரண்ட். அப்போ பேரண்ட்டு நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். அப்போ நான் என்ன கொடுக்குறேன் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு, மறுபடியும் ஸ்ட்ரிங்கு சிஹெச் ஈக்குவல் டு சைல்டு கிளாஸ் வேரியபிள்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே இருக்கிற ஃபைனல் ஸ்ட்ரிங்கும் நமக்கு எங்கே வரும், இந்த இடத்துல வந்துடும். இப்போ ஃபைனல் கொடுத்தனால இந்த இடத்துல எதுவுமே மாறாது, அப்படியே தான் வரும். இப்போ ஃபைனல்ன்றதும் இந்த சைல்டு கிளாஸ் கிளாஸ் சைல்டில் நமக்கு வந்துடும். இப்போது மெயின் ஆஃப் கிளாஸு, கிளாஸு டெஸ்ட்டுன்றது என்ன, அது மெயின் கிளாஸு. அதில் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம், மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனு பேரண்ட்டு. பேரண்ட்டுன்றது என்னதே சப் கிளாஸ், சப் கிளாஸ் தான், சாரி பேரண்ட்டுன்றது என்னது, இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா பேரண்ட்டுன்றது பேஸ் கிளாஸில் வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேஸ் கிளாஸ் ரெண்டுத்துலேயுமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேஸ் கிளாஸ் பி ஈக்குவல் டு நியூ பேரண்ட் ஆஃப் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் பி டாட் ஏ. பி டாட் ஏல நமக்கு என்ன இருக்குது, பி டாட் ஏல நமக்கு பேரண்ட் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ பேரண்ட் கிளாஸ் வேரியபிள் ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுமா அவுட்புட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சைல்டு சி பேஸ் கிளாஸு, சாரி டிரைவ் கிளாஸு, அதில் ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் சி டாட் சிஹெச். சிஹெச்ன்றது என்னது, இந்த ஸ்ட்ரிங்கு நமக்கு என்ன இருக்குது, சைல்டு கிளாஸ் வேரியபிள் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, சைல்டு கிளாஸ் வேரியபிள் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் சி டாட் ஏ. சி டாட் ஏல என்ன இருக்குது, பேரண்ட் கிளாஸ் வேரியபிள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ பேரண்ட் கிளாஸ் வேரியபிள் இது வந்து எப்படி வந்துச்சுன்னா, நம்ம சைல்டு கிளாஸில் டிரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ பேரண்ட் கிளாஸில் இருக்கிற டேட்டாவும் இதில் வந்துடும். அப்போது ஸ்ட்ரிங் ஏல இருக்கிறதும் ஸ்ட்ரிங் சிஹெச் இருக்கிற டேட்டாவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸ் கிளாஸில் டிரைவ் கிளாஸில் எடுத்துக்கலாம். ஆனால் பேரண்ட் கிளாஸில் அதில் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபைனல்ன்ற கீவேர்ட் மெத்தடில் எப்படி, இப்போ வந்து வேரியபிள்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ கிளாஸ் பேரண்ட் சேம் இது எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன், அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டோம். இங்கே ஃபைனல் வேர்ல்டு பேரண்ட் ஆஃப், பேரண்ட் ஆஃப்ன்ற ஒரு மெத்தடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பேரண்ட் மெத்தட்னு ஒரு பிரிண்டிங் மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைல்டு இது வந்து டிரைவ் கிளாஸு, பேரண்ட் கிளாஸில் வந்து எக்ஸ்டன்ஸ் பேரண்ட் மீன்ஸ் வாட் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் பேரண்ட் கிளாஸில். இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், வேர்ல்டு வாய்டு சைல்ட் ஆஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனு. இப்போ வாய்டு சைல்ட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா சிஸ்டம் அதாவது பிரிண்டிங் மெசேஜில் சைல்டு மெத்தட்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம மெயின் கிளாஸு, பேரண்ட் பேரண்ட்ன்றது அங்கே என்ன கொடுத்தோம், நம்ம பேஸ் கிளாஸ், அதில் வந்து பி டாட் பேரண்ட் ஆஃப், பேரண்ட் ஆஃப்ன்றது மெத்தடு. அந்த மெத்தட்லேருந்து என்ன நம்ம கொடுத்துருந்தோம், அந்த மெத்தடில் பார்த்தோம்னா நம்ம என்ன கொடுத்துருந்தோம், பேரண்ட் ஆஃப்ன்ற மெத்தடில், பேரண்ட் ஆஃப் மெத்தடில்
system.outprintf parent method. அப்போ parent method நமக்கு display ஆகும். Next பார்த்தனா, next வந்து derived classக்கு object create பண்ணிருக்கும். c.childof, childofல தான் நமக்கு என்ன இருக்கு, system.இதில் இருக்கில்லையா child method, அதே மாறி parent ofல parent method. derived classல வந்து பார்த்தோம்னா, ரெண்டுமே வரும், base classல இருக்குது வரும், அந்த derived classல இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து derived classல வந்து base class extend பண்ணியிருக்கோம், base classல ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இதான் வந்து final using, final-ன்ற keyword யூஸ் பண்ணி நம்ம வந்து inheritance-ல யூஸ் பண்ணுறது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.